ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து கர்ணன் மூவியோட ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8:00 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கிள் ட்ராக் நேம் என்ன அப்படின்னாக்கா, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ராக் இது. ஸோ இந்த சிங்கிள் ட்ராக் வந்து பார்த்தீங்கனாக்கா எப்படி இருக்குது, அந்த சாங்கோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சூப்பர். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓப்பனிங் சாங்காக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எமோஷ்னல் சீன் இருக்கும் இல்லையா. ஸோ கர்ணன் வந்து ஒரு கர்ணன்ற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ் சாருக்கு வந்து இந்த படத்தில் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து கர்ணன் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சாங் கூட அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமோஷ்னலாகவும் வர மாதிரியான ஒரு லிரிக்ஸாக வந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து ஏதாச்சும் ஒரு காயமாக இருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபீலிங்காக ஒரு சேடாக இருக்கும்போது கந்தா வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் வரலாம். இப்படி இல்லாட்டி ஓப்பனிங் சாங்கே வந்து கந்தா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஆப்வியஸ்லி தனுஷர் வந்து ஹீரோ நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கு டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பரியரும் பெருமாள் டைரக்டர் மாரி செல்வராஜ் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஹீரோயின் ஆப்வியஸ்லி என்னோட ஒரு ஃபேவரட் ஒரு ஹீரோயின், மலையாளம் ஹீரோயின் ராஜிஷா விஜயன் தான் இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறாங்க, April 9th நினைக்கிறேன். ஸோ அந்த April 9th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு சாங் யாரெல்லாம் கேட்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா மாரியம்மாள் அப்படி சொல்லிட்டு ஒரு அம்மா பாடியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சந்தோஷ் நாராயணன் ஒரு வோக்கல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ட்ரம்ஸ் பீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சாங்கோட ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து வருவார், அவர் வந்து ஒரு நெருப்பு கட்டை இருக்குது இல்லையா. ஸோ அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அதில் வந்து எடுத்து ஒரு டிராயிங் மாதிரி செவத்தில் வரைவாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த ஒரு சாங் ஃபுல்லாக காமிப்பாங்க. அவர் வரைஞ்சி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாரோட ஃபேஸ் இருக்கும் அப்படின்னாக்கா தனுஷோட ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கந்தா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்காக வந்து வந்துருக்குது. ஸோ நல்லாயிருக்கு இந்த ஒரு சாங். கர்ணன் மூவியோட சாங் சிங்கிள் ட்ராக் இது. ஸோ ஏப்ரலில் மூவின்றதுனால அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து வரும். இன்னும் டீசர் ரிலீஸ் பண்ணல, டீசர் வரும், ட்ரைலர் வரும், இன்னும் நிறைய வந்து அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து சக்ரா மூவி ரிலீஸ் ஆகுது, விஷால் சார்து. ஸோ அதோட மூவி ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும். ஸ்டே டியூன்டாக இருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பேருக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? கீப் காம் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.